வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக சமைக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா செட்டிநாடு கறி குழம்பும் சூப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் லைக் பண்ணல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெண்டையும் செஞ்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் பார்த்திங்கன்னா நான் சூப் எடுக்க போகிறேன் ஸோ ஏற்கனவே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சேன் ஸோ இந்த ஜார்லேயே இப்போ நான் சூப்புக்கு தேவையான நான் அரைக்க போகிறேன் ஸோ ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மட்டும் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முழு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முழு வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நம்ம கறியோட போட்டு வேக வைக்க போகிறோம் சு விசில் வைக்க போகிறோம் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகு எடுத்துக்கிறேன் சப்போஸ் காரம் வேணாம் அப்படின்னா மிளகு நீங்கள் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு பழம் போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை ஃபுல்லாக நல்லா அரைச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு இதுதான் வந்து நம்ம சூப்புக்கு வந்து பேஸு இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம வந்து நான் மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் பார்த்திங்கன்னா நிறையா வந்து போன் பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த நல்லி எலும்பு இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து ரொம்ப சத்து ஸோ அதனால் நான் குழந்தைய கொடுக்குறதுனால நல்லா போ போன் பீஸஸ் இருக்கிறதா நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு அந்த கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா விசில் வைக்கும்போது தண்ணி வெளியே வந்துடும் ஸோ அளவாக தண்ணி ஊற்றணும் அந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு இருக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ உப்பு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆனால் உப்பு சூப்பு பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக தான் போடணும் நெக்ஸ்ட் தேவைன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு பத்தலன்னா எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கருவேப்பில மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம விசில் வச்சிடலாம் இப்போ கருவேப்பிலை வந்து நான் ஒரு கை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ விசில் வைக்கணுன்றது அந்த கறியை பொறுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாஃப்டாக இருக்கனால நான் அஞ்சு விசில் வச்சா போதும் இஃப் சப்போஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏழுலருந்து எட்டு விசில் வைக்கணும் அவ்வளோதான் சூப் ரெடி ஆக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம குழம்பு செட்டிநாடு கறி குழம்புக்கு வைக்கிற மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடியே செஞ்சு வைக்கிறதோட அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நம்ம மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அந்த ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும்போதே நம்ம அமர்த்திடலாம் ஏன்னா நல்லா வந்து வருபடணும் கலர் மாறணும் அப்படின்றது தேவை கிடையாது ஸோ நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துகிட்டு எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ கரைஞ்சிடக்கூடாது ஸோ கலர் மாறவும் தேவையில்ல இந்த ஃப்ரை இவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணதே போதும் இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது சூடு ஆறுற வரைக்கும் நல்லா அதை ஆற வச்சிடலாம் ஏன்னா நம்ம அரைக்கும் போது சூடாக இருக்கக்கூடாது அதே நான் வந்து அந்த ஃப்ரையிங் பேன்லேயே வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ சேர்க்க வேண்டியதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இதில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டை ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் அந்த எண்ணெயிலே வந்து இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பும் தேங்காவும் நான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த தேங்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்கிறனால நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும் நம்ம நார்மலாக பண்ணுற குழம்புலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை நம்ம ஃப்ரை பண்ண மாட்டோம் அப்படியே அரைச்சி தான் ஊற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப் ரெடி ரெடியாயிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு அந்த நம்ம மட்டனை எடுத்துட்டு இந்த சூப்பை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்தி இப்போ இதில் வந்து நல்லா நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டு சூப் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்தினே சொல்லலாம் ஸோ நீங்கள் எப்போயுமே மட்டன் குழம்பு பண்ண போகிறீங்க அவங்க வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி சூப் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக நான் அரைக்க போகிறேன் சூப் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மட்டன் பீசஸ் இல்லாமல் இது என் பையனுக்கு இப்போ ரெடியாகிடுச்சு ஸோ கொடுத்துடலாம் இது கிட்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களும் குடிக்கலாம் உடம்புக்கு நல்ல ஒரு வலுத்தரும் ஸோ மட்டன் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சூப் எடுத்து குடிச்சிருங்க பேலன்ஸில் வந்து நம்ம மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் கண்டிப்பாக டேஸ்ட் குறையாது ஏன்னா அந்த சூப் வந்து ஃபுல்லாக குடிச்சிடாமல் பாதி மட்டும் நம்ம குழம்புல ஊற்ற எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நான் சூப் வச்சால் அதே குக்கர்லேயே அடுத்து குழம்பும் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸோ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப வதங்கணும் இப்போ வதங்கணும்னு நான் தேவை கிடையாது ஏன்னா சின்ன வெங்காயமும் நான் வந்து அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தை மறக்காமல் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சட்டுன்னு அந்த வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நாலு தக்காளி நறுக்கினதான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டு மீத ரெண்டு தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் நல்லா வரும் நான் பார்த்திங்கன்னா நாலு தக்காளியுமே வந்து நான் நறுக்கியே ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து மற்ற எந்த மசாலாவும் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சதுக்கு அந்த மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கறி வந்து சூப் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கறியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்குனே நம்ம நாலு விசில் வச்சாச்சு ஸோ அந்த கறி பார்த்திங்கன்னா பாதி நல்லா வெந்திருக்கும் இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஸோ நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கறியில் சாடுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு செட்டிநாடு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமான மசாலா அந்த குழம்புக்கே டேஸ்ட் கொடுக்குறது ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றி நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கறியிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம சூப் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேலன்ஸ் இருக்க சூப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் எம்மியான செட்டிநாடு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக வைக்கிற கறி குழம்புக்கும் இந்த செட்டிநாடு கறி குழம்புக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது தனி டேஸ்ட்டு அதனால் அதை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்